ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகமது சிராஜ் இவங்க ஒரு பவுலர். ஐபிஎல் மேட்ச்சில் இதுக்கு முன்னாடி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது இவங்களை ஈரத்தில் எடுத்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் நடந்த மேட்ச்சில் சிராஜ் 4 ஓவரில் 48 ரன்களை விட்டு கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்காமல் விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிராஜ் வந்து ரொம்ப டென்ஷனாக ரொம்ப பதட்டத்தோடு இருந்திருப்பாங்க. இவங்க கடைசி நேரத்தில் பவுலிங் பண்ணுறப்ப தோனி தான் வந்து பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. அப்போ 18.6 ஓவரில் சிராஜ் வந்து தொடர்ந்து 3 பாலை வந்து ஒய்டாகவே போட்டிருப்பாங்க. அதுக்கும் அடுத்த பால் போட்டப்போ தான் தோனி வந்து 2 ரன்கள் எடுத்திருப்பாங்க. இந்த விஷயத்த தோனி வந்து கவனிச்சிருக்காங்க. போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் முகமது சிராஜை கூப்பிட்டு தோனி வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி நேரத்தில் பதட்டமாக விளையாடாத அப்படின்னு நிறைய டிப்ஸுகளையும் கொடுத்துருக்காங்க. சிராஜ் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயர். இவங்க வந்து எதிரணி வீரராக இருந்தாலும் தோனி வந்து அவங்க போட்டியில் சிறப்பாக விளையாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிராஜை கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் குறித்து தோனியோட நல்ல மனசை பார்த்து நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.